Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம recurring decimals எப்படி addition and subtraction பண்றது அப்படினு பாப்போம். இப்போ இப்படி ஒரு sum இருக்குனா first இத fractionல மாத்திட்டு next இதையும் fractionல மாத்திட்டு add பண்ணி நீங்க போடிங்கன்னா மறுபடியும் அது answerம் fractionல வரும். அத நீங்க decimalல convert பண்ற மாதிரி இருக்கும். So அது வந்து கொஞ்சம் difficult-ஆ இருக்கும். இதுக்கு வந்து addition and subtraction of recurring decimals வந்து நீங்க நார்மலா எப்படி add பண்ணுவீங்களோ அதே மாதிரி add பண்ணுங்க. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏனா இந்த பார் வரதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எப்படி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எழுதுங்க 2.58 ரிபீட் ஆகுது. நெக்ஸ்ட் 7.969696. இப்போ இத ஆட் பண்ணனும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து 3 parts-ஆ நம்ம பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கலாம்னா first என்ன கம்பேர் பண்ணுங்க. இப்போ இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு இருக்கு. இதுல டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா ஏதாவது நான் ரிகரிங் நம்பர் இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் நமக்கு நான் ரிகரிங் நம்பர் இல்ல, இதுலயும் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு நான் ரிகரிங் நம்பர் இல்ல. சோ கரெக்ட்டா டெசிமல் பாயிண்ட்லயே ஒரு லைன் போடுங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து 59 வந்திருக்கு இல்லையா? அது வந்து எங்க மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. இங்கே 86 வருது, இங்கே 59 இங்கே நமக்கு வருது. நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு தேவையில்லை, பட் ரிமைண்டர் ஏதாவது வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 டிஜிட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், 3 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சாச்சு. இதில் இந்த பார்ட் தான் வந்து ரிக்கர் ஆகிற அந்த பார்ட். ஸோ ஆட் பண்ணோன்னா 8 + 6 வந்து 14க்கு 4, ரிமைண்டர் 1, 10 15, ரிமைண்டர் 1. ஸோ இந்த ரிமைண்டர் வருது இல்லையா? இதுக்காக தான் நம்ம இந்த சும்மா இந்த 2 டிஜிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ 9 15, ரிமைண்டர் 1, 10 15, ரிமைண்டர் 1 10. ஸோ இதுவும் இப்போ நமக்கு தேவையில்லை, இது மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போது இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 10.55 பார். இந்த 55ல தான் இங்கே பார் வருது இல்லையா? ஸோ 10.55 பார் தான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 1 எழுதுங்க 3.767676. நெக்ஸ்ட் 1.4576 576 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து முன்னாடி வந்து இங்கே நான் ரிகரிங் நம்பர் இல்லை, லாஸ்ட் டைம் வந்து நான் ரிகரிங் நம்பர் இல்லை, இங்கேயும் இல்லாமல் இருந்துச்சு. பட் இங்கே வந்து நமக்கு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தள்ளி ஒரு லைன் போடணும். இருக்கிறதுல எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது? இப்போ இதுவே இங்கே 40 40 576 அப்படி இருந்ததுன்னா கூட 2 டிஜிட் வந்து நான் ரிகரிங்காக இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி ஒரு லைன் போடணும். ஸோ இங்கே வந்து ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 5 இருக்கு இல்லையா? அது எங்கே ரிப்பீட் ஆகுது? இங்கே வரல, இது எதுலேயுமே வரல. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 5 7 6 5 7 6. நெக்ஸ்ட்டு 7 6 இப்படி இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் 6 5 வந்து இங்கே வருது இல்லையா? ஸோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ரிக்கர் ஆகிற நம்பர். இதில் நமக்கு இது வேணாம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணோன்னா 7 + 7 14, ரிமைண்டர் 1, 6 + 6 12, ரிமைண்டர் 1, 7 + 7 14, ரிமைண்டர் 1, 7 + 7 14, remainder 1, 7 + 6 13, remainder 1, 13, remainder 1, 15, remainder 1, 12, remainder 1, so 12 3 4 5. இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 5.225334 4. லைன் வந்து இது எல்லாத்துக்கும் நம்ம போடக்கூடாது. சி இது மட்டும்தான் நமக்கு ரிகரிங். ஸோ இதுதான் 5.22533344 பார். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான். First question ilunga 17.838383 5.0077 இது மைனஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இங்க வந்து நான் ரிகரிங் வந்து எதுவுமே இல்ல டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க வந்து 2 இருக்கு சோ 2 டிஜிட் தள்ளி ஒரு லைன் next 87 வந்து எங்க ரிப்பீட் ஆகுது இங்க ஆகுது சோ இது நமக்கு ரிகரிங் இப்போ 3 ல இருந்து 7 போகுது சோ 13 - 7 வந்து 6 next 7 - 7 0 இங்க 13 - 7 6 7 - 7 0 3 8 17 - 5 12 நமக்கு தேவையில்லை இது இதோட ஆன்சர் என்னன்னா 12.8306 Next sum வந்து 324.786786 next 10.1193 இப்போ இங்க வந்து நான் ரிகரிங் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இல்ல இங்க வந்து 3 டிஜிட்ஸ் இருக்கு சோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா 1 2 3 3 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு லைன் நெக்ஸ்ட் 7 3 வந்து இங்க ரிப்பீட் ஆகுது சோ இங்க ஒரு லைன் இதுதான் வந்து ரிகரிங் இப்போ இத ஆட் பண்ணனும்னா இது வேண்டாம் ஆட் பண்ணனும்னா 8 + 3 11 11 6 10 2 11 16 10 4 3 3 so add pannona 334.906120 bar இதுதான் answer கிடைக்கும் இதே நீங்க subtract பண்ணீங்க அப்படினா 8 ல 3 போடுச்சுனா 5 7 ல 3 போடுச்சுனா 4 6 - 3 3 8 - 3 5 7 - 3 4 16 - 9 7 7 - 1 6 7 - 1 6 next 4 1 3 subtract பண்ணீங்கன்னா உங்களுக்கு 314.66453 bar அப்படிங்க கிடைக்கும் இது எக்ஸ்ட்ரா இது நமக்கு வேணாம் சோ அடிஷன் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும் சப்ட்ராக்ஷன் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் வச்சு போடுறது பார்க்கலாம் மேக்ஸिमम 2 நம்பர்ஸ் வச்சு கேக்குற மாதிரி ஈஸியா தான் கேட்பாங்க எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி 3 இது கேட்பாங்க இதுவும் ஈஸியா ஃபாஸ்டா போடலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறேன் 3.363636 1.333333 இந்த நான் ரிகரிங்கே இல்ல சோ கரெக்ட்டா டெசிமல்ல ஒரு டெசிமல் பாயிண்ட்ல ஒரு லைன் next 33 வந்து எனக்கு இங்க ரிப்பீட் ஆயிடுது இதெல்லாம் வேணாம் 6 + 3 9 3 + 3 6 6 + 3 9 3 + 3 6 next 4 so 4.69 பார்னா நமக்கு கிடைக்கும் இப்போ 4.696969 வந்து 69 ல இருந்து நம்ம 2.656565 மைனஸ் பண்ணலாம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் நான் ரிகரிங் நம்பர் இல்ல இங்கேயும் நான் ரிகரிங் நம்பர் இல்ல சோ டெசிமல் பாயிண்ட்ல ஒரு லைன் நெக்ஸ்ட் 66 னு இங்க ரிப்பீட் ஆகுது சோ 9 - 5 4 6 - 6 0 9 - 5 4 6 - 6 0 4 - 2 2 so final answer நமக்கு 2.04 bar recurring decimals ஓட additionக்கும் subtractionக்கும் நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்லி சொன்னேன் இல்லையா fraction மெத்தட் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னேன் அது ஏன் அப்படி நான் சொல்றேன் இப்போ இத fractionல சேஞ்ச் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இத பண்ணீங்கன்னா 333/99 வரும் இத பண்ணீங்கன்னா 263/99 இது வந்து 132/99 99 வரும். ஸோ இது வந்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக 202/99 வரும். இது வந்து நீங்கள் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். பட் இது வந்து நமக்கு சேமாக டினாமினேட்டர் இருக்குது, எல்லாத்துலேயுமே 99 இருக்குது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த சம்முக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 324462999 வரும். நெக்ஸ்ட் இது பண்ணிங்கன்னா 91074/9000 கிடைக்கும். முன்னாடி சொன்னதுக்கு வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்துச்சு, அதனால ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. பட் இதில் வந்து டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணி இல்லை எல்சிஎம் எடுத்து நீங்கள் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மெத்தடையே யூஸ் பண்ண சொன்னேன். பட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக இந்த ஒரு சம். இப்போ 45.283545454. நெக்ஸ்ட் 23.123 ரிப்பீட் ஆகுது. இப்போ வந்து இங்கே வந்து 3 நான் ரிகரிங் டிஜிட்ஸ் இருக்குது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம். இங்கே வந்து 2 தான் இருக்குது. ஸோ 3யை விட 2 சின்னது, எது ஹையஸ்ட்டோ அதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் தள்ளி ஒரு லைன். நெக்ஸ்ட்டு 53 வந்து ரிப்பீட் எங்கே ஆகுதுன்னு பார்க்கணும், இங்கே ஆகுது. ஸோ இங்கே ஒரு லைன், இது ரிக்கரிங். ஸோ 4+3 7, 5+3 8, 4+3 7, 5+3 8, 3+3 6, 10, 2 3 4 8 6. ஸோ இதோட ஆன்சர் வந்து 68.40687 பார்.